பரிதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். 95 ஆக்டேன் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வெளியான தகவல். தென்னிலங்கையை பரபரப்பாக்கிய தாய் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மகன். போலீஸ் அதிகாரியை துப்பாக்கியால் சுடும் முயற்சி, போலீஸ் சார்ஜன் தப்பியோட்டம். களத்துறையில் வெளிநாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. அரசை துரத்தி அடிக்கும் நிலை உருவாகும், கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு. முல்லைத்தீவில் விபரீத முடிவெடுத்து உயிரை வாய்த்த இளைஞர் அதிர்ச்சியில் ஏற்படுத்திய காரணம். பாடசாலை அதிபரினால் மாணவருக்கு நேர்ந்த விபரீதம். மற்றும் ஒரு பிராதனை, பல்கலைக்கழக மாணவன் உயிரிழப்பு. கொழும்பில் கோர விபத்து, முச்சக்கர வண்டி சாரதி பலி. வயல் பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட சடலம், விசாரணை தீவிரம். தொடர்பான விரிவான செய்திகளோடு நாடு முழுவதும் 95 ஆக்டேன் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் 95 ஆக்டேன் பெட்ரோல் கையிருப்பு இல்லாத காரணத்தினால் இந்த நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக 95 ஆக்டேன் பெட்ரோல் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படாத காரணத்தினால் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் 95 ஆக்டேன் பெட்ரோலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் 95 ஆக்டேன் பெட்ரோல் கையிருப்புகளை உரிய முறையில் பராமரிக்காமையே இந்த நிலைக்கு காரணம் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அக்மிமன கபுஹெம்பல பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தினால் குத்தி நபர் ஒருவரை கொலை செய்வதற்கு மூளையாக செயற்பட்டதாக கூறப்படும் உயிரிழந்தவரின் தாயும் கொலைக்கு செய்த சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் அக்மிமன கத்துஹேனபத்தை கபுஹெம்பல பிரதேசத்தைச் சேர்ந்த திலீப் நாணயக்கார் என்ற 36 வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார். இவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது குறித்த நபர் ஒருவர் தனது தாய்க்கு தெரிந்து இந்த கொலையை செய்துள்ளனர். பிரிந்து சென்ற தாய் மற்றும் மகனுக்கிடையில் ஏற்பட்ட பழைய பகை காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தாயின் அறிவுறுத்தலின் பேரில் நபர் ஒருவர் இக்கொலையை செய்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் அவருக்கு ஆதரவாக செயற்பட்டதாக கூறப்படும் தாயையும் எதிர்வரும் 29 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு காலி பிரதான நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். அக்மிமன பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதான பெண் ஒருவரும் ஹெல்பத்தன பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒருவருமே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பின் புறநகர் மெலபே போலீஸ் கடமையாற்றும் சாஜேந்திர போலீசார் ஒருவர் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பு அதிகாரியை துப்பாக்கியினால் சுடும் முயற்சித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாலபே போலீஸ் நிலையத்தில் இந்த சம்பவம் கடந்த 15 தேதி நடைபெற்றதாக போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாய்த்திற்கும் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். எனினும் போலீஸ் நிலையத்திலிருந்து இணைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் துப்பாக்கியால் சுட முயற்சித்த போலீஸ் அதிகாரி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தப்பியோடி தலைமுறை வாக்கியுள்ள அவரை தேடி கைது செய்வதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. களத்துறை மதுகவ பிரதேசத்தில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுகம பிரதேசத்தின் அருகே உள்ள புலசிங்கள ஏகலோயா திவலக்கட பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதான நபர் ஒருவர் இவர் கைது செய்யப்பட்டார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பின் அவரிடம் இந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட தோட்டா துப்பாக்கி ஒன்றும் கணக்குடாய் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபர் மதுகம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின் அவரை 14 நாட்கள் வரை விளக்கமளியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை சந்தேக நபர் துப்பாக்கியை கொண்டு ஏதேனும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மினுவாங்கொடை பொறகுடவத்து பிரதேசத்தில் இன்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்தனர். கம்பகா தலைமையக போலீசார் இதனை தெரிவித்துள்ளனர். இதன்போது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இருவரும் கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மக்களுக்கும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு எதிராக செயற்படும் எந்த அரசாங்கத்தினையும் தேர்தல் மூலமாக மாத்திரமல்ல வேறு விதமாகவும் துரத்தி அடிக்கும் நிலை உருவாகும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். ஊடக அடக்குமுறையின் கீழ் 50 அதிகமான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட வரலாறு இந்த நாட்டுக்கு மட்டுமே உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ஊடக ஒடுக்குமுறை சட்டத்தின் ஊடகங்கள் தங்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளிவராமல் தடுப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வருகிறது. இந்த அரசாங்கம் 100 வருடத்திற்கு இந்த நாட்டினை அழப்போவதில்லை என்பதை இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு கட்சி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது தற்போதுள்ள அரசாங்கத்துக்கு சார்பான ஊடகங்களை இந்த சட்டத்தினை கொண்டு அடக்குவதற்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. தாங்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க முடியாது என்பதை நினைவில் கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும். மக்கள் தீர்ப்பு என்பதை அரசியல் ரீதியாக நாங்கள் அனைவரும் அறிந்தபடியும். 2019 ஆம் ஆண்டு 69 லட்சம் மக்கள் வாக்களித்து ஜனாதிபதியான கோட்டபாய அதிமக்களினால் இருப்பது கிடமில்லாமல் துரத்தி அடிக்கப்பட்டார். அதன் அளவை இன்னொருவருக்கும் வராது என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. மக்களுக்கும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு எதிராக செயற்படும் இந்த அரசாங்கத்தினையும் தேர்தல் மூலமாக மாத்திரமல்ல வேறு விதமாக துரத்தி அடிக்கும் நிலை உருவாகும். ஏற்கனவே இருந்துள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். ஊடகம் என்பது இந்த நாட்டில் உள்ள செயற்பாடுகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒரு சாதனம் என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். புலைத்தீவு மாவட்டம் கைவெளி பகுதியில் கடன் தொல்லையினால் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் புதுக்குடியிருப்பு கைவெளி பகுதியைச் சேர்ந்த 24 ஆகவைக்குடிய இளைஞர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் உயிரிழக்க முன்பாக கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளார். அதில் கடன் தொல்லையினால் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதாக எழுதி வைத்துள்ளார். குறித்த இளைஞரின் சடலம் புதுக்குடியிருப்பு ஆதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை அகுரச பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 4ஆம் வருடத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவரை அதிபர் தாக்கியதில் அந்த மாணவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவனிடம் ஏஃபோ தாளை கொண்டுவருமாறு கூறப்பட்ட போதும் அதனை கொண்டுவராத காரணத்தினால் அதிபர் மாணவனை முதுகில் அடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாடசாலை முடித்து வீடு திரும்பிய மாணவனுக்கு கடும் பாந்தி போக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பெற்றோர் குழந்தையை விசாரித்த போது மாணவன் அதிபர் தன்னை தாக்கியதாகவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பெற்றோர் மாணவனை அக்குரச வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் மாணவன் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தாக்குதலடி மேற்கொண்டதாக கூறப்படும் அதிபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பேராதனை பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பம்ரகந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து தவறு பிடிந்து உயிரிழந்துள்ளார். இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. 5 பேரை கொண்ட குழு ஒன்று உல்லாசப்பயணம் மேற்கொண்டிருந்த போது கால்வழிக்கு இந்த அனர்த்தம் இடம்பெற்றது. பேராதனை பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் சசங்கவிக்கும் விதாரணர் 25 வயதிய மாணவன் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான ஹால்தமல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பம்பலப்பட்டியில் கடற்பரப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 48 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று நடந்துள்ளது. வள்ளபத்தையிலிருந்து கொள்ளப்பட்டி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று ஜயாவீதி சந்திக்கு அருகில் கட்டுப்பாட்டை கிளந்து வீதியோர தொலைபேசி கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். படுகார் பிடித்த முச்சக்கர வண்டி சாரதி கழிப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கண்டி ஹந்தான பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மெலாவி பாலிநகர் 3 வாய்க்கால் பகுதியிலிருந்து சடலம் ஒன்று நேற்று இரவு மீட்கப்பட்டது. குறித்த நபரை காணவில்லை என தேடிய போது சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இலக்கம் 53 கச்சன் வீதி வட்டகச்சியைச் சேர்ந்த இளைய தம்பதி ராஜமோகமனர் 49 வயதுடையவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். துணுக்காய் விநாயகபுரம் பகுதியில் வசித்து வந்த நண்பரின் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த போது இவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மீது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.